முத்திரை சினிமா செய்திகள். பாலியல் புகார் சொன்ன பாயல் கோஷ் மீது மற்றொரு நடிகை மான நஷ்ட வழக்கு. பிரபல பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் மீது பாலியல் புகார் சொன்னவர் பாயல் கோஷ். இதுகுறித்து போலீசிலும் புகார் செய்தார், மகாராஷ்டிரா கவர்னரிடம் புகார் செய்தார். போலீசாரும் அனுராக் காஷ்யப்பிற்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினார்கள். பாயல் குற்றம் சாட்டும் தேதியில் தான் இந்தியாவிலேயே இல்லை, இலங்கையில் இருந்தேன் என்று கூறி அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்து பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார் அனுராக் காஷ்யப். அனுராக் பொய் சொல்கிறார், போலி ஆவணங்களை காட்டுகிறார் என்று பாயல் பொங்கி எழுந்திருந்த நேரத்தில் பாயலுக்கு இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கிறது. பாயல் கோஷ் அனுராக் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறிய பொழுது, என்னைப் போலவே நடிகைகள் ரிச்சா, ஹியூமா குரேஷி, மாஹி ஹில் ஆகியோரும் அனுராக் காஷ்யப்பால் பாதிக்கப்பட்டார்கள் என்று கூறியிருந்தார். இதனை இந்த மூன்று நடிகைகளும் மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் அந்த மூன்று நடிகைகள் ஒருவரான ரிச்சா, உங்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்குள் என்னை கோர்த்துவிட்டு என் பெயருக்கு களங்கம் உண்டாக்கிவிட்டீர்கள், இதனால் எனக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் மான நஷ்டம் தர வேண்டும் என்று கூறி மும்பை நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பாலியல் புகார் சொன்ன பாயல் கோஷ் அடுத்து என்ன செய்ய போகிறார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரபல நடிகை பூஜா பேடியிடம் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல், போலீசில் புகார். பிரபல பாலிவுட் நடிகை பூஜா பேடி விஷகன்யா, சக்தி உட்பட பல படங்கள் நடித்திருக்கிறார். தற்போது ஹிந்தி சின்னத்திரை சேனல்களில் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். ஹிந்தி பிக் பாஸ் 2 சீசன்களையும் கலந்து கொண்டார். கோவாவில் வசித்து வரும் பூஜா தனது கணவருடன் இணைந்து ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறார். அவரை தற்போது போதை கடத்தல் கும்பல் ஒன்று பணம் கேட்டு மிரட்டி வருகிறதாம். இது குறித்து கோவா போலீஸ் டிஜிபியிடம் பூஜா பேடி புகார் அளித்திருக்கிறார். எனது வர்த்தக இணையதளத்தை ஹேக்கர்கள் முடக்கி பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள், பணம் கொடுக்காவிட்டால் அந்த தளத்தை போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்துவோம் என்றும் அச்சுறுத்துகிறார்கள் என தனது புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார் பூஜா பேடி. இது குறித்து கோவா சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரபல நடிகர் டோவினோ தாமஸிற்கு படப்பிடிப்பில் விபத்து. மலையாள திரையுலகில் வளர்ந்து வரும் இளம் நடிகர்களில் முக்கியமானவர் டோவினோ தாமஸ். இவர் தமிழில் தனுஷுடன் மாறிட்டு அபியும் அணுவும் ஆகிய படங்கள் நடித்திருக்கிறார். தற்போது ரோஹித் இயக்கத்தில் உருவாகி வரும் கல படத்தின் ஹீரோவும் டோவினோ தாமஸ் தான். மலையாளத்தில் பல சூப்பர் ஹிட் படங்கள் நடித்து வருபவர் டோவினோ தாமஸ். இந்த கல திரைப்படத்தில் அவருடன் திவ்யா பிள்ளை, லால் மற்றும் பலர் நடிக்கின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில தினங்களாக எர்ணாகுளம் அருகே உள்ள பிரவம் என்கிற இடத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு சண்டை காட்சியில் டோவினோ தாமஸ் வயிற்றில் வில்லன் மிதிப்பது போன்ற காட்சி நேற்று படமாக்கப்பட்டது. அப்போது டோவினோ தாமஸின் வயிற்றின் உள்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் வயிற்று வலியால் துடித்த டோவினாவை கொச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது வில்லன் நடிகர் மிதித்ததில் டோவினோ தாமஸின் வயிற்றில் உள்ள ஒரு நரம்பு அருந்து இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் காரணமாக கல படத்தின் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நடிகர் டோவினோ தாமஸ் தற்போது ICU-வில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமியின் திருமணத்தில் குழப்பம், விளக்குகிறார் சீனு ராமசாமி. கூடல் நகர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் இயக்குநராக அறிமுகமானவர் சீனு ராமசாமி. அதன் பிறகு விஜய் சேதுபதி நடித்த தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தின் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர். நடிகர் விஜய் சேதுபதியை ஹீரோவாக அறிமுகம் செய்தவரும் சீனு ராமசாமி தான். அடுத்ததாக நீர்ப்பறவை, தர்மதுரை, கண்ணே கலைமானே என மக்களின் யதார்த்தமான வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படங்களாக கொடுத்து வருகிறார் சீனு ராமசாமி. இதனாலேயே இவரது படங்களுக்கு குடும்பமாக செல்லும் ரசிகர்கள் அதிகம். தற்போது விஜய் சேதுபதியை வைத்து மாமனிதன் படத்தை இயக்கியிருக்கிறார். இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா இணைந்து பணிபுரியும் இந்த படத்தின் பணிகள் முடிவடைந்து விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த நிலையில் சீனு ராமசாமியின் பேஸ்புக் பக்கத்தில் நேற்று காட் மேரிட் என அப்டேட் வெளியானது. திடீரென சீனு ராமசாமிக்கு திருமணம் நடந்ததாக வெளியான அந்த அப்டேட்டால் அவரை பின்தொடர்பவர்கள் குழப்பமடைந்தனர். எனவே இந்த விவகாரம் குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் சீனு ராமசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். அதில், இது தவறான தகவல், எனக்கு 13 வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்து எனது மனைவி மற்றும் மகள்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறேன், புதிய அப்டேட் டவுன்லோட் செய்ததில் ஏற்பட்ட பிழைக்கு வருந்துகிறோம் என சீனு ராமசாமி தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 30 நடைபெறும் திருமணத்திற்கு முன்பே பார்ட்டி கொடுத்த காஜல் அகர்வால். தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தெலுங்கிலும் முன்னணி ஹீரோனாக இருப்பவர் காஜல் அகர்வால். பாலிவுட்டிலும் அவ்வப்போது ஒரு சில படங்கள் நடித்து வருவார். திரையுலகில் முன்னணியில் இருக்கும்போதே திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருக்கிறார் காஜல் அகர்வால். தற்போது இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் இந்தியன் 2 படத்திலும், தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் ஆச்சாரியா படத்திலும் மேலும் சில புதிய படங்களும் நடித்து வருகிறார் காஜல் அகர்வால். அவருடைய திருமணம் பற்றிய அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுவிட்டார் காஜல் அகர்வால். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே அவருடைய நெருங்கிய நண்பர்களை அழைத்து பார்ட்டி கொடுத்து தன்னுடைய திருமண விஷயத்தை அவர்களிடம் சொல்லிவிட்டாராம் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் தங்கை நிஷா அகர்வாலுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது. இதற்கு மேலும் திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் என்று குடும்பத்தினர் சொன்னதால் காஜல் தற்போது திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாராம். திருமணத்திற்கு பிறகும் காஜல் அகர்வால் நடிக்க வருங்கால கணவர் வீட்டாரும் சம்மதம் சொல்லிவிட்டார்களாம். தற்போது நடிகை காஜல் அகர்வாலுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.